வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, 12th அக்கௌண்டன்ஸில் Unit-3 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த லெசனில் எக்ஸசைஸ் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க, ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் 2ல என்ன இருக்குன்னாக்க, ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் நம்ம எப்படி கேபிட்டல் அக்கௌண்ட் செய்கிறதுன்னு இருக்கு. ஆனால் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது, முதல்ல கேபிட்டல் மெத்தட் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னாக்க, ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு பேர். அனதர் ஒன்று இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்னாக்க, கேபிட்டல் இஸ் நாட் சேஞ்சு, கேபிட்டல் வந்து சேஞ்ச் ஆகாது, அது வந்து அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். எவரி இயர் ரெண்டே ரெண்டு சுச்சுவேஷனில் சேஞ்சஸ் ஆகும். எப்போ அப்படின்னாக்க, ஒன்று வந்து வித்ட்ரா ஃப்ரம் கேபிட்டல், இன்னொன்று வந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ். இந்த சூழ்நிலை மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், மற்ற எந்த ஒரு சூழ்நிலையும் சேஞ்ச் ஆகாது. ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னாக்க, இது வந்து நிச்சயமாக கேபிட்டல் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். நிச்சயமாக கேபிட்டல் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிற கேபிட்டலுக்கு பேர் தான் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் பேர். ஃப்ளக்சுவேட்டிங்னால சேஞ்சுனு அர்த்தம். ஓகேவா, இந்த ரெண்டு மெத்தடும் செய்ய போகிறோம். இந்த ரெண்டு மெத்தடில் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி செய்கிறது ஒன்று பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நான் சொல்ல போகிறது, இப்போ நல்லா கவனிங்க, ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட் செய்யும்பொழுது ரெண்டு அக்கௌண்ட் செய்யணும். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட் செய்யும்பொழுது ரெண்டு அக்கௌண்ட் செய்யணும். இது கொஸ்டின்லேயே கேட்டிருப்பாங்க, ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் அப்படின்ட்டு. அப்படி செய்யும்போது ரெண்டு அக்கௌண்ட் செய்யணும். ஒன்று என்ன அப்படின்னாக்க, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் செய்யணும். இன்னொன்று வந்துட்டு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் செய்யணும். ஓகேவா, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இது எப்போ அப்படின்னாக்க, ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடாக இருந்தாங்க. ஓகேவா, இதே ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னாக்க, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் செஞ்சால் போதும், ஒரே ஒன்லி ஒன் அக்கௌண்ட் தான், ஒரு அக்கௌண்ட் செஞ்சால் போதும். ஸோ என்ன அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான், கரண்ட் அக்கௌண்ட் அது கிடையாது. ஓகேவா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம க்வெஸ்சன் பார்க்கலாம் வாங்க. எக்ஸசைஸ் 2 தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த லெசனில். இது வந்து 5 மார்க் க்வெஸ்சனில் கேட்கலாம். இந்த க்வெஸ்சன் எப்படி கேட்கலாம், 5 மார்க் க்வெஸ்சன் உங்களுக்கு கேட்கலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இது ஃபார்மெட் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. என்ன ஃபார்மெட் அப்படின்னாக்க, பார்ட்னர்ஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம செய்ய போகிறோம். இதில் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் செய்யும்பொழுது நம்ம கேபிட்டல் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், கேபிட்டல் மட்டும் எடுத்துகிட்டால் போதும். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் பொறுத்த வரைக்கும், நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் செய்யும்பொழுது கேபிட்டல் மட்டும் எடுத்துகிட்டால் போதும். என்னென்ன கேபிட்டல் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, கேபிட்டல் அசான் 1st April 2018, அது ஓப்பனிங் கேபிட்டல் அர்த்தம். ஓப்பனிங் கேபிட்டலையும் அடிஷனல் கேபிட்டல் ஒன்று பாருங்கள், கேபிட்டல் மட்டும் எடுத்துக்கணும். ஒன்று ஓப்பனிங் கேபிட்டல், இன்னொன்று அடிஷனல் கேபிட்டல் மட்டும் எடுத்துக்கணும். பாக்கி எதையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இந்த ஓப்பனிங் கேபிட்டல் எங்கே எடுத்தோம்னாக்க, கேபிட்டல் அப்படினாலே கிரெடிட் எம்மோ வச்சுங்க, கேபிட்டல் அப்படின்னாலே கிரெடிட். ஓப்பனிங் கேபிட்டல் எப்பயுமே எங்கே வரும் அப்படின்னாக்க, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செல்ல போயிட்டு பை பேலன்ஸ் ப்ராடவுன் எழுதணும். ஓகேவா, பை பேலன்ஸ் ப்ராடவுன் எழுதணும். அதே போல் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் என்ன பண்ணணும்னாக்க, அதே கிரெடிட் செல்ல போயிட்டு பை பேங்க்னு கொடுங்க. ஏன்னா பணம் வந்து பேங்க் தான் வரும், பை பேங்க்னு கொடுங்க. பேங்க்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துங்க, அதுவும் கிரெடிட் செல்லாம் எழுதணும். இப்போ கிரெடிட் சைட்டில் உள்ள அமௌண்ட் ரெண்டையும் டோட்டல் பண்ணி அப்படியே ஒன்று டெபிட் சைட்ல எழுதிட்டு அதை வந்து டெபிட் சைட்ல கேரியடுன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு, டெபிட் சைட்ல கேரியடுன் போட்டாங்க ஆன்சர் முடிஞ்சிடும். அதுக்கு அப்படியே கிரெடிட் சைட்ல மறுபடியும் ப்ராடவுன் எழுதணும், அவ்வளோதான். இது நான் ஆன்சர் சொல்லும்போது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ முதல்ல க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் ரூபான் அண்ட் டெரி வென் தேர் கேபிட்டல்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துருக்காம இருக்கும். என்ன கேபிட்டல் மெத்தடுது, ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்னால என்ன மைண்டில் உங்களுக்கு வரணும் அப்படின்னாக்க, இதுக்கு நம்ம ரெண்டு அக்கௌண்ட் செய்யணும் அப்படின்னு மைண்டில் வரணும். என்ன அக்கௌண்ட், ஒன்று வந்துட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று என்னது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இதே ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு கொடுத்தானாக்க, நீ ஒரு அக்கௌண்ட் செஞ்சால் போதும். என்ன அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் செஞ்சால் போதும், கரண்ட் அக்கௌண்ட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதே மைண்டில் வச்சுக்கிங்க. இப்போ ஒன் பை ஒன்றா பாருங்கள். கேபிட்டல் ஆன் 1st April 2018, இது ஓப்பனிங் கேபிட்டல்னு அர்த்தம். எவ்வளோனா 70,000 ரூபனுக்கு, டெரிக்கு 50,000. அடுத்தது கரண்ட் அக்கௌண்ட் ஆன் 1st April 2018, கிரெடிட்னு அவனுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ கிரெடிட் செல்லாம் எழுதணும்னு அர்த்தம். சம்டைம் டிஆர்னு கொடுத்தாக்க நீங்கள் டெபிட் செல்லு எழுதணும். ஓகேவா, இது 25,000 15,000 இருக்குது. அடுத்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பார்த்தீங்கன்னாக்க 18,000 16,000 இருக்குது. அடுத்து ட்ராயிங் டியூரிங் 2018-19 10,000 6,000 இருக்குது பாருங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 500 300 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2018-19 35,000 25,000 8,800 இருக்குது. இல்லை அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3,500 2,500 கொடுத்துருக்காங்க. சேலரி ரூபனுக்கு வந்து நெல் கொடுத்துருக்குது, அவனுக்கு கிடையாது. டெரிக்கு வந்துட்டு 18,000 கொடுத்துருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், கமிஷன் ரூபனுக்கு 12,000 கொடுத்துருக்கு, டெரிக்கு நெல் கொடுத்துருக்கு. ஓகே, அதுதான் க்வெஸ்சன். இதை வச்சு நம்ம ஆன்சர் செய்யணும். இப்போ ஆன்சர் செய்கிறத பார்க்கலாம் வாங்க.
இப்போ நம்ம ஆன்சர் எப்படி செய்யலாம்னு பாருங்க. நான் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் எழுதியிருக்கேன், இது நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது, அவங்களே கொடுத்துருவேன் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்ன்ட்டு. நம்ம செய்ய போகிறதுல ரெண்டு அக்கௌண்ட், ஒன்று என்ன அப்படின்னாக்க பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஒன்று பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்னால இந்த ரெண்டு அக்கௌண்ட் நம்ம செய்ய போகிறோம். இதில் பாருங்கள், டெபிட் சைடில் டிஆர்னு கொடுத்துருங்க, இது ஒரு சைடு, இன்னொரு சைடு சிஆர்னு கொடுத்துருங்க. எப்படி உள்ள ஃபார்மெட் எழுதுறது அப்படின்னாக்க, டேட்டு பர்டிகுலர்ஸ் ரூபன் ரூபீஸ்னு கொடுத்துங்க, டெரி ரூபீஸ் கொடுத்துங்க, ரெண்டு பாட்டர் அப்படிங்கிறதுனால. அதே போல் கிரெடிட் சைட்லையும் கொடுத்துங்க, டேட்டு பர்டிகுலர்ஸ் ரூபன் ரூபீஸ் டெரி ரூபீஸ்னு கொடுத்துங்க. இவ்வளோ தான் ஃபார்மேட். ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஓப்பனிங் கேபிட்டலில் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் போயிடுவோம். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா கேபிட்டல் அப்படின்னால கிரெடிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேபிட்டல்னாலே கிரெடிட் தான், ஓகேவா? ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் போயிட்டு பை பேலன்ஸ் ப்ராட்ரூன் எழுதுங்க. எழுதிட்டு ஓப்பனிங் கேபிட்டலில் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்க, ரூபனுக்கு 70,000, டெரிக்கு 50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் எழுதிங்க. அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தால் மட்டும் பை பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்க அதுவும் நீங்கள் கணக்கு முடிஞ்சு போச்சு, அப்படி டெய்லி பண்ணிடலாங்க, ஓகேவா? அடிஷனல் கேபிள் கொடுத்துருந்தா மட்டும் தான் பேங்க்னு எழுதணும் நம்ம, அப்படி இல்லைனாக்க நம்ம அதோட கணக்கு டெய்லி பண்ணிடலாம், ஓகேவா? இதில் அடிஷனல் கேபிள் கொடுத்துருக்க இந்த கொஸ்டின் இல்லை, அப்போ வந்து பை பேங்க்னு கொடுத்துங்க, ஏன்னா பேங்க் தான் பணம் வரும், பை பேங்க்னு கொடுத்துங்க. ரூபன் 18,000 அடிஷனல் கேபிள் போட்டிருக்காப்ல, டெரி எவ்வளோ போட்டிருக்காப்ல, 16,000 போட்டிருக்காப்ல, அவ்வளோ ஆன்சர். அது கேபிட்டல் கூட முடிஞ்சு இப்போ பார்க்க போனாங்க. இதில் என்ன பண்ணுறோம்னாக்க, 70,000 ப்ளஸ் 18,000 எவ்வளோது, 88,000 ரூபானுக்கு இப்படி ஆட் பண்ணி போட்டுருங்க. அதே போல் டெரிக்கு பார்த்தீங்கன்னாக்க 50,000 ப்ளஸ் 16,000 ஆட் பண்ணினாக்க 66,000 இது ஆட் பண்ணி போட்டுருங்க. அந்த ஆட் பண்ணி போட்டு அதே சேம் அமௌண்ட்டை சேம் லைனில் சே அக்கௌண்ட் நோட்டில் சேம் லைனில் கூட டெபிட் சைடு எழுதுங்க, 88,000 66,000. இந்த டெபிட்டில் ஒன்றுமே இல்லை, இது லெஜர் டேலி பண்ணுற மாதிரி தான். டெபிட்டில் ஒன்றுமே இல்லைனா என்ன பண்ணணும்னாக்க, இந்த அமௌண்ட்டுக்கு அப்படியே மேலே எழுதிட்டு ரெண்டு அமௌண்ட்டையுமே என்ன எழுதணும், டு பேலன்ஸ் கேரிடுன்னு எழுதணும், டு பேலன்ஸ் கேரிடுன்னு எழுதிருங்க. அந்த அமௌண்ட் அப்படியே விட்டுறக்கூடாது, அதே நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் இயருக்கு அது ஓப்பனிங் பேலன்ஸ், அதனால் மறுபடியும் ப்ராட்டவுன் மாற்றணும். கிரெடிட் சைடில் போயிட்டு மறுபடியும் பை பேலன்ஸ் ப்ராட்டவுன் 88,000 66,000 போட்டாங்க. இதான் புக்கில் ஆன்சர் இருக்கும். ஒரு அக்கௌண்ட் இது ரெண்டு, இது மட்டும் செஞ்சினாக்க ரெண்டு மார்க் உங்களுக்கு, இந்த அக்கௌண்ட் மட்டும் செஞ்சாக்க 2 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். கரண்ட் அக்கௌண்ட் செஞ்சாக்க 3 மார்க் அதுக்கு, மொத்தம் 5 மார்க் உங்களுக்கு இந்த கொஸ்டின், ஓகேவா? இப்போ கரண்ட் அக்கௌண்ட் எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துங்க, இதே போல் தான் டிஆர் ஒரு சைடு சிஆர் ஒரு சைடு கொடுத்துங்க, டெபிட் ஒரு சைடு கிரெடிட் ஒரு சைடு. அதே போல் ஃபார்மெட் டேட்டு பர்டிகுலர்ஸ் ரூபன் ருபீஸ் டெரி ருபீஸ் கொடுத்துங்க டெபிட்டில். அதே போல் கிரெடிட்லேயும் டேட்டு பர்டிகுலர்ஸ் ரூபன் ருபீஸ் டெரி ருபீஸ்னு கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு இதில் நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நல்லா கவனிச்சிங்க, இந்த பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் டெபிட்ல வரும், பாக்கி எதுவுமே டெபிட்ல வராது எந்த கணக்குலையும். நம்ம வச்சுக்கோங்க, கரண்ட் அக்கௌண்ட்டில் ரெண்டே ரெண்டு டெபிட்ல வரும், பாக்கி எதுவுமே டெபிட்ல வராது. என்னென்ன அப்படின்னாக்க, ஒன்று டிராயிங்ஸ் அக்கௌண்ட், இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட், அவ்வளோதான் கணக்கில். இந்த நிச்சயமாக எல்லா கணக்கில் இது இருக்கும், இது மட்டும் தான் டெபிட்ல வரும், பாக்கி எல்லாம் கிரெடிட்ல எழுதுங்க அப்படி, ஓகேவா? ஒன்று என்னது டிராயிங்ஸ் அக்கௌண்ட், இன்னொன்னது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட். இந்த ரெண்டு மட்டும் டெபிட்டில் வரும், பாக்கி எல்லாமே கிரெடிட் தான் வரும், ஓகேவா? பார்த்துக்குங்க, இதை ஃபார்மெட் தெரிஞ்சு வச்சு. இது மாதிரி இதில் கரண்ட் அக்கௌண்ட்டுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, சிஆர்னே கொடுத்துருந்தாங்க, சிஆர்னு கிரெடிட் சைட்னு அர்த்தம், சம்டைம் டெபிட் சைடில் இது வரலாம். டிஆர்னு கொடுத்துருந்தாங்க, டெபிட் சைடில் நீங்கள் எழுதணும் பேலன்ஸ் ப்ராடவுன். இதில் சிஆர்னு கொடுத்ததுனால இந்த கொஸ்டினில் பாருங்களேன், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுறோம், பை பேலன்ஸ் ப்ராடவுனை கிரெடிட் சைடில் எழுதியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டு, 25,000 15,000 ரூபனுக்கு 25,000 டெரிக்கு 15,000 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதை எழுதிங்க. நான் இப்போ சொன்ன மாதிரிக்க ட்ராயிங்ஸையும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் மட்டும் ஃபஸ்ட் எடுத்து டெபிட்ல எழுதிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸையும் ஃபஸ்ட் எடுத்து டெபிட்ல எழுதிங்க. டூ டிராயிங்ஸ் வந்து 10,000 இருக்குது ரூபனுக்கு, டெரிக்கு 6,000 இருக்குது. அவங்க வந்து ஓன் பர்பஸுக்காக பிஸ்னஸில் வித்ட்ரா பண்ணோம்னு அர்த்தம், அதான் டிராயிங்ஸ். எவ்வளோ டிராயிங்ஸ் வந்துட்டு ரூபனுக்கு 10,000 டெரிக்கு 6,000 எடுத்து அவங்க எடுத்துக்கிறாங்க, ஓன் பர்பஸாக எடுத்துருக்காங்க அந்த ஃபேமிலியிலேருந்து. டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னாக்க அந்த எடுத்துக்கிட்ட டிராயிங்ஸுக்கு வந்து அவங்க கட்டின இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனாக்க 500 300, இது மட்டும் நீங்கள் டெபிட்ல எழுதாம போதும், வேறு எதுவுமே டெபிட்ல வராது, ஓகேவா? பாக்கி எல்லாமே கிரெடிட். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எழுதணும் பை பேலன்ஸ் ப்ராடவுன், அது வந்து கணக்கிலே வந்துட்டு இது மாதிரி கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்குது, அதனால் கிரெடிட்டில் போய் எழுதிங்க. 25,000 15,000 பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், பாக்கி எல்லாத்தையும் கிரெடிட் எழுதிடலாம். பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 35,000 25,000 25,000 800 கொஸ்டின்லேயே இருக்குது, அதை எழுதிங்க அப்படியே. பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் 3,500 2,500 இதுவும் கொஸ்டினில் இருக்குது, எழுதிங்க அதை அப்படியே. பை சேலரி, ரூபனுக்கு வந்து நீல் கொடுத்துருந்துச்சி அமௌண்ட் இல்லை, அவங்க சேலரி பே பண்ணலை, டெரிக்கு மட்டும் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்,
18,000 பே பண்ணியிருக்கோம், அந்த மூணு மணி எழுதினா போதும். அடுத்து வந்து பை கமிஷன் வந்துட்டு ரூமுக்கு மட்டும் எனக்கு 12,000 தெரிக்க இல்லை, அவ்வளோதான். இது அப்படியே எழுதிங்க, நான் இப்போ மைண்டில் நல்லா வச்சுக்கிங்க. பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் செய்யும்பொழுது ரெண்டே ரெண்டு டெபிட்டில் வரும், ஒன்று என்னென்னா டிராயிங்ஸ், இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். பாக்கி எதையுமே டெபிட்டில் எழுதுறீங்க, பாக்கி எல்லாமே கிரெடிட் செய்யுது. பாக்கி என்னென்ன இருக்குது அதை வந்து கிரெடிட் செட்டில் எழுதிருங்க. எழுதிட்டு அப்படியே இப்போ கிரெடிட் ஃபுல்லாக டோட்டல் பண்ணுறோம். ரூபனுக்கு டோட்டல் பண்ணோம்னாக்க 75,500 டோட்டல் வருது. இதே டெரிக்கு டோட்டல் பண்ணாக்க 61,300 வருது. அது அதே சேம் லெவலில் வேணாலும் டெபிட்டில் எழுதுங்க. 75,500 61,300 எழுதிங்க. இப்போ இந்த அமௌண்ட்டில் என்ன பண்ணணும்னாக்க, இந்த டிராயிங்ஸ் 10,000 பார்த்தீங்களா, இன்ட்ரெஸ்ட் ஆன்ட்ராங்ஸ் எவ்வளோ 500 இருக்கா, இந்த 75,500 இதை ஆட் பண்ண எவ்வளோது 10,500, ஓகேவா. 75,500 இந்த ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோது 10,500, இதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ போகிறோம் 65,000. இதான் ஆன்சர், இதான் அந்த பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு பேர். அதே போல் பாருங்கள் டெரிக்கு பாருங்கள், டோட்டல் டெரியில் கிரெடிட் சைடில் டோட்டல் பண்ணாக்க 61,300 வருது. அதான் தூக்கி அதை எழுதியிருக்கோம் டெபிட் சைடில் 61,300 வந்துட்டு. ஆனால் டெபிட் சைடில் எவ்வளோ இருக்குது, டிராயிங் 6,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 300, ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோது 6,300. இப்போ 61,300 6,300 மைனஸ் பண்ணுறோம்னா எவ்வளோ கிடைக்கும் 55,000. இதுதான் ஆன்சர். இது என்னது, டூ பேலன்ஸ் கேரி டவுன் போடணும். இதே சேம் அமௌண்ட் கொண்ட கிரெடிட் சைடில் அதுக்கு ஆப்போசிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராடவுன் போடணும். எவ்வளோது 65,000 55,000. இப்படி தான் ஆன்சர் எழுதணும். நீங்கள் புக்கில் பாருங்கள், இந்த ஆன்சர் தான் இருக்கும். இது மாதிரி ரெண்டு அக்கௌண்ட் செஞ்சவங்களுக்கு வந்து 5 மார்க் கிடைக்கும். அதே கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 2 மார்க், கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு 3 மார்க், ஓகேவா. இவ்வளோ தான் ஆன்சர், ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஃபார்மெட் மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க. ஃபார்மெட் உதவி சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எப்படி ஃபார்மெட் அப்படின்னாக்க, கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் போயிட்டு பை ஃபஸ்ட் எடுத்துனே பை பேலன்ஸ் ப்ராட் ஒன்று தான் எழுதணும். அது ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருக்கோ அதான் எழுதணும். ஓப்பனிங் கேபிட்டல் ஃபஸ்ட்டு ஏப்ரல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இல்லை ஃபஸ்ட்டு ஜனவரினு இருக்கும், அதான் ஓப்பனிங் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். அதான் கிரெடிட் சைடில் போயிட்டு பை பேங்க் எழுதிட்டு அந்த அமௌண்ட் எழுதணும். ஒருவேளை அடிஷனல் கேபிட்டல் இல்லை அப்படின்னாக்க அந்த ஃபஸ்ட்டு உள்ளதை வச்சே டெலி பண்ணிடலாம் நான் அப்படியே, ஓகேவா. இப்போ அடிஷனல் கேபிட்டல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி கொண்டாந்து அப்படியே டெபிட் சைடில் எழுதிட்டு அப்படியே டெலி பண்ணணும். கேரி டவுன் ப்ராப்ளம் போட்டு ஆன்சர் முடிஞ்சிச்சு, ஓகேவா. அடுத்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் செய்யும்பொழுது நான் சொன்ன மாதிரிக்கே டெபிட்டில் ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் வரும், என்னென்னது டிராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மட்டும்தான் வரும். பா எல்லாத்தையும் கிரெடிட் எழுதுங்க. கிரெடிட் எழுதிட்டு கிரெடிட்டில் டோட்டல் பண்ணி டெபிட் வச்சு மைனஸ் பண்ணாக்க ஒரு ஆன்சர் கிடைக்கும், அதான் கேரி டவுன்னு பேர். அது ஆப்போசிட் சைடில் கொண்டு ப்ராப்ளம் எழுதிங்க. இவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.